வணக்கம் அனைத்து வன்னியர் உறவுகளும். வாக்களிக்கும் முன்பு இந்த வீடியோவை சிறிது நேரம் பார்த்துவிட்டு வாக்களிக்கவும். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர். காரணமிட ஒதுக்கீடு முறையாக இல்லாதது. ஆகையால் 1987 வன்னியர் இடஒதுக்கீடு கேட்டு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அனைத்து வன்னியர் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் தொடர் போராட்டங்கள் நடந்தன. அன்று உலகிலேயே நடந்த மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றாக அது பார்க்கப்பட்டது. ஆதிமுக அரசு அப்பொழுதும் நம் குரலுக்கு செவிசாய்க்காமல் வஞ்சித்தது. பின்பு 1988 வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்து முதலமைச்சர் ஆனார் கலைஞர். முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு தருவதாக கூறி எம்பிசி என்ற பிரிவுடன் வன்னியர் மற்றும் 107 சமுதாயத்தையும் சேர்த்து இட ஒதுக்கீடு அளித்து ஏமாற்றி வன்னியர்களை வஞ்சித்தார். அவர் அப்பொழுது செய்த துரோகத்தினால் இன்று வரை வன்னிய சமுதாயம் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. 2020 வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கேட்டு சென்னையே ஸ்தம்பிக்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தியது. அப்போது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி அவர்கள் தேர்தல் அறிவிக்கும் நாளில் அவசர கதியில் எந்த ஒரு வழிகாட்டுதலையும் பின்பற்றாமல் 10.5 விழுக்காடு இட ஒதுக்கீட்டு அரசாணையை அறிவித்து வன்னியர்களை ஏமாற்றினார் எடப்பாடி பழனிசாமி. 2021 ஜூன் மாதம் திமுக ஆட்சி அமைந்தது. அதன் பிறகு உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 10.5% உள்ளிட ஒதுக்கீடு அரசாணை ரத்து செய்யப்பட்டது. அதிமுகவும் இப்போது இருக்கும் திமுகவும் இட ஒதுக்கீட்டிற்கான முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்காததால் நீதிமன்றம் இட ஒதுக்கீடை ரத்து செய்தது. அதன் பிறகு ஆட்சியில் இருக்கும் திமுக அரசு இட ஒதுக்கீட்டை நிறைவேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தன்னிடம் அனைத்து அதிகாரங்களும் இருந்தும் முறையாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் வன்னியர்களை வாக்குக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். மீண்டும் தேர்தல் வாக்குறுதிகள் மூலம் உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். சிந்தித்து வாக்களியுங்கள். வன்னி, இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல, காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு.